எனது நண்பா நண்பி எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஎஸ். இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டைட்டில் வச்சு தெரிஞ்சிருப்பீங்க. விஎஸ்பி ஸ்டுடியோஸ்க்காக ப்ராடக்ட்ன்றதை வாங்கியிருக்கேன். அந்த ப்ராடக்ட் என்ன, அதோட குவாலிட்டி எப்படி, அப்புறம் அதை பற்றி ரிவ்யூ. அந்த ப்ராடக்டை காமிச்சிட்டு அதில் இருக்கிற ஆப்ஷன்ஸ், அப்புறம் முக்கியமானது கீழே லைக் தம்ஸ்அப் லைக் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் பார்த்தது எனக்கு தெரியும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷார்ட் ஃபிலிம்ஸ் அனிமேஷன்ஸ் இந்த மாதிரி பிடிக்கும்னா கீழே ஷேர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு. அப்புறம் உங்களுக்கு ஷார்ட் ஃபிலிம்ஸ் அனிமேஷன்ஸ் நல்ல கருத்துள்ள படங்கள் நல்ல புது புது கதைகள் இதெல்லாம் பிடிக்கும்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணால் அதில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு டக்கு டக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே கமெண்டில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க ப்ராடக்டை பார்க்கலாம். இதுதான் அந்த ப்ராடக்ட். அமேசானில் தான் வாங்கினது. அன்பாக்சிங்லாம் கிடையாது, ஜஸ்ட் அந்த ப்ராடக்டை காமிச்சிட்டு அதை எப்படி யூஸ் பண்ணுறது அந்த இருக்கிற ஆப்ஷன்ஸை பார்ப்போம். அந்த ப்ராடக்டை பார்த்துடலாமா? திஸ் இஸ் எ ட்ரைபாட், குட்டி ட்ரைபாட், குட்டி. இது வந்து நான் எதுக்கு வாங்கியிருக்கேன்னா என்னோடய படத்தை ஷூட் பண்ணுறதுக்கு தான் வாங்கியிருக்கேன். ஏன்னா இது இல்லாமல் ஷூட் பண்ணலாம், இது இல்லாமல் ஷூட் பண்ணலாம், இது இருந்தாலும் இல்லைனாலும் ஷூட் பண்ணலாம். பட் வீடியோ ஷேக் ஆகுது, ரொம்ப நேரம் கை பிடிக்க முடியல, இப்படி ஆட்டினா அது ரொம்ப ஷேக் ஆகுது அப்படின்ற இதில் இதை யூஸ் பண்ணால் ஷேக்னஸ்ன்றது குறையும். ரொம்ப குறையும்னு சொல்லலை, இப்படி 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 இப்படியெல்லாம் ஆட்டினா அது குறையாது, எந்த இதில் இருந்தாலும் அதை ஷேக் ஆகும். இதில் மற்ற ட்ரைபாட்கள் மாதிரி இல்லைனாலும், அதாவது பெரிய பெரிய ட்ரைபாட் மாதிரி இல்லைனாலும் ஒரிஜினல் ட்ரைபாடு உங்களுக்கு எப்படின்னு தெரில, எனக்கு இது யூஸ் ஆகும். எனக்கு இது போதும்னு தோணுச்சு. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 250, டெலிவரி சார்ஜஸோட 250. அமேசானில் தான் இருக்குது, 360 டிகிரி இது. இப்போ இதோட ஆப்ஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா லாக்கு அன்லாக்கு அன்லாக்குன்னு இருக்குல்ல, இதில் லாக்குன்னு போட்டால் இது சுத்தாதுங்க. லாக்குன்னு போட்டால் இது சுத்தாது, அதான் நவராது. லாக் எடுத்துட்டோன்னா பார்த்தீங்களா, லாக் எடுத்துட்டா முன்னாடி பின்னாடி சைடில் எல்லா இடத்துக்கும் போகுது. நெக்ஸ்ட்டு மேலே வந்து இது கொடுத்துருக்காங்க வச்சு ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஃபோன் சின்னதாக இருந்துச்சுன்னா ஈஸியாக போட்டுடலாம், ஃபோன் பெருசாக இருந்துச்சுன்னா, என் ஃபோன் பெருசாக இருக்கும், இழுத்து வச்சு தான் போடணும், டைட்டாக இருக்கும், ஆனால் போட போட லூஸ் ஆகிடும்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே மூணு ஃபேன் மாதிரி ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க, அதை மடக்கிக்கலாம் விரிச்சுக்கலாம் என்ன வேணால் பண்ணலாம். இது வந்து பிளாஸ்டிக் தான், பார்த்தாலே தெரியும் பிளாஸ்டிக், எல்லாமே இல்லை பிளாஸ்டிக் தாங்க. அதோட இது வேணும்னா கேமரா வச்சு யூஸ் பண்ணணுன்னா இதை அப்படியே தனியாக எடுத்து இதில் கேமரா வச்சுக்கலாம். இது மொபைல் ஹோல்டர் தான், இதோட சேர்ந்து தான் கொடுத்தாங்க அவங்க. திருப்பியும் நீங்கள் பாருங்கள், ஸ்க்ரூ இருக்கும் பாருங்கள், இதை எடுத்து இப்படி போட்டுக்கலாம். ஓகேங்களா, போட்டாச்சு. இதை மூணு அப்படியே விரிச்சிக்கிட்டு கீழே வச்சா அப்படியே நிற்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருங்க, இங்கே வேர்க்குதா, அதான் இப்படி பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து இது கூட நம்ம ஆங்கிள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இதை சொல்லலை, இது மாற்றிக்கலாம். ட்ரைபாடோட ஃபீச்சர்ஸ் இவ்வளோ தான் இல்லை, இதில் என்னென்னா நம்ம கை சைஸுக்கு இருக்கும் இவ்வளோ இருக்கும், ஹைட்டு வந்து இவ்வளோ இருக்கும், இவ்வளோ இவ்வளோ தாங்க இல்லை, ஈஸியாக பிடிச்சிட்டு போகலாம். அதோட இன்னொரு விஷயம், ஃபோனை இல்லை வச்சோன்னா வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், ஃபோனில் வச்சோன்னா வெயிட்டே இருக்காது, வெயிட்லெஸ்ஸாக இருக்கும்.
பட் இதை ரொம்ப டமால் டிமில் கீழே போட்டால் உடஞ்சிருமான்னு கேட்டால் கன்ஃபார்மாக உடையும். கண்டிப்பாக கீழே போட்டால் உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ வந்து என்னோடய வரப்போகிற படங்களோட சின்ன அப்டேட் கொடுத்துட்டு இந்த ட்ரைபாட் அப்படியே பார்த்துருங்க. ஒரு வாட்டி அப்படியே வீடியோவாக பார்த்துருங்க, ட்ரைபாடை மட்டும் தனியாக ஒரு வீடியோவை பார்த்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வரப்போகிற படம் பேர் என்னன்னு லைவ்லேயே சொல்லியிருப்பேன். அந் எத்தனை பேர் அந்த லைவை பார்க்கலையோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த லைவ் கொடுக்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், இந்த ட்ரைபாட் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா, ஏன்டா இவ்வளோ வேஸ்ட்டானலாம் வாங்கினேன், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தோணுச்சுன்னா இதை பற்றி உங்கள் கருத்து இல்லை உங்களோட ரிவ்யூவை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் கமெண்ட்ஸ். ஓகே, படத்தை பற்றி சொல்லணும்னா அடுத்து நான் டைரக்ஷன் போகிற படம் உங்கள் கருத்து, படம் பேர் உங்கள் கருத்து, டைட்டில் எப்படி இருக்குன்றது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். அந்த படத்தில் நான் ஹீரோவாக நடிக்கலை, பட் டைரக்ஷன் நான் பண்ணுறேன். பட் அந்த படத்தில் நான் ஒரு ரோலில் நடிக்கிறேன், இந்த படத்தில் நடிக்கிறேன், ஆனால் ஹீரோவாக கிடையாது. விஎஸ்பி ஸ்டூடியோஸ் டீம் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, ஹீரோவை சூஸ் பண்ணிட்டேன். அவர் பேர் எம்எஸ்பி. விஎஸ்பி ஸ்டூடியோஸை பார்த்துருங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அவர் தான் இந்த படத்துக்கு ஹீரோ. ஆனால் அவர் வந்து நீங்கள் இது வரைக்கும் எந்த படத்தையும் பார்க்கல, புதுசாக பார்க்க போகிறீங்க, அதனால் பாருங்கள், எடுக்கணும். லாக்டவுன் எடுத்ததுக்கப்புறம் கண்டிப்பாக எடுத்துருவேன், எடுத்துட்டு நல்ல அவுட்புட்டாக உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அதோட லைவ்லே சொல்லியிருப்பேன், நம்ம விஎஸ்பி ஸ்டுடியோஸ்க்கு புது மெம்பர்ன்ற ஆளாக இருக்காங்க, அந்த புது மெம்பர் வேறு யாரும் இல்லை, விஷால்ன்ற ஒருத்தர், ஒரு நண்பர். அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா லிரிக்ஸ் எழுதுறாரு, பாட்டு எழுதிட்டு பாடுறாரு. உங்கள் கருத்தில் கூட ஒரு பாட்டு எழுதுறாரு, பாட்டு கேளுங்க, நல்லாயிருக்கும். அந்த பாட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அந்த ட்ரைபாடை பார்த்துட்டு வாங்க கைஸ். மறக்காமல் கீழே தம்ஸ்அப் சிம்பிள் இருக்கிற லைக் பட்டனை கிளிக் பண்ண, அப்போ தான் நீங்கள் பார்த்தது எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க, எத்தனை பேருக்கு இந்த ட்ரைபாட் பிடிச்சிருக்குன்னு தெரியும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷார்ட் ஃபிலிம்ஸ், அனிமேஷன்ஸ், நல்ல கதைகள், நல்ல படங்கள் இதெல்லாம் பிடிக்கணும்னா கீழே ஷேர் ஆப்ஷன் இருக்கும், கிளிக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோ. உங்களுக்கு ஷார்ட் ஃபிலிம்ஸ், அனிமேஷன்ஸ், புது படங்கள், கருத்துள்ள படங்கள், நல்ல கதைகள் இதெல்லாம் பிடிக்கணும் கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள், அதில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் டக்கு டக்கு டக்குன்னு வரும், அப்போ தான் நீங்கள் படத்தை ஃபாஸ்ட்டாக பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நீங்கள் அந்த ட்ரைபாடை பார்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் நான் சொல்லிவிட்டு நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். பார்த்துட்டிங்களா, நான் அவ்வளோ சினிமாட்டிக் ஷாட்லாம் எடுக்கலைங்க, ஜஸ்ட்டு சும்மா எடுத்தேன். ஓகே, அந்த முக்கியமான விஷயம் என்னென்னா நான் போடுற படத்தை நீங்கள் ஓட்டி ஓட்டி பார்க்காதீங்க. எனக்கு தெரியும் நான் 30 நிமிஷம் வீடியோ போடுறேன், உங்களால் பார்க்க முடியல, உங்களை ஓட்ட வேணான்னு சொல்ல, ஓட்டு நானே ஓட்டி ஓட்டி தான் பார்ப்பேன், நானே சில வீடியோஸ் ஓட்டி ஓட்டி தான் பார்ப்பேன். பட் நான் வந்து என் படத்தில் வந்து கதைக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பேன், கதை தான் மெயினாக இருக்கும், கதையை நீங்கள் ஓட்டி ஓட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. சரி, இப்போ பார்த்த வரைக்கும் விடுங்க, இனிமேல் நான் அப்லோட் பண்ணுற படத்தை தயவு செஞ்சு ஓட்டி ஓட்டி பார்க்காதீங்க, கிளியராக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கதை புரியும். அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள், கதையை முழுசாக பார்க்காம கமெண்ட் போட்டுறாதீங்க. போன படத்தில் அந்த கிரிமினல் படத்தில் ஒருத்தர் அப்படி தான் கமெண்ட் போட்டாங்க, படத்தில் ட்விஸ்டே இல்லைன்னு. படத்தை முழுசாக பார்க்காம கமெண்ட் பண்ணாதீங்க, புரியுதுங்களா? படத்தை முழுசாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் எதுவும் சொல்ல மாட்டேன். படத்தை முழுசாக பார்க்காம ஓட்டி ஓட்டி பார்த்துட்டு அது நீங்கள் கமெண்ட் பண்ணுறது வேஸ்ட்டு, உங்களுக்கு படத்தை புரியாமல் இஷ்டத்துக்கு கமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அதனால் படத்தை முழுசாக பாருங்கள், ஓட்டி ஓட்டி பார்க்காதீங்க. போன வாரம் வீடியோ சாங்ஸ் விட்டுருந்தேன், யாருமே பார்க்கல. ஓகே, விடுங்க.
நீங்க பார்க்க மாட்டீங்க. லாக்டவுன் எடுத்த வாட்சி நீங்க பார்க்க போறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது, உங்க கையில தான் இருக்குது. மற்ற சேனல்ஸ்லாம் வளருது, கேமிங் சேனல்லாம் வளர்ந்துக்கிட்டே போகுது. ஆனால் என்னோட கஷ்டப்பட்டு நான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். எடிட்டிங் எவ்வளோ வேலை தெரியுமா உங்களுக்கு? ஒரு பாட்டை எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமாங்க? கஷ்டங்க, அது ரொம்ப கஷ்டம். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நாங்கள் நடித்த படமாக இருந்தாலும் சரி, இல்லை ஆனிமேஷன் படமாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். கரெக்டு தான், அது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ், அப்போ தான் ஆரம்பித்தேன். கொஞ்சம் இருந்தாலும் கொஞ்சம் இதுவாக இருக்கும். பட் இனிமே வரப்போகிற படம் எடிட்டிங் பக்காவாக இருக்கும், அதோட நெக்ஸ்ட் வாய்ஸ் பக்காவாக இருக்கும், மியூசிக் பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் சூப்பராக இருக்கும், சாங்ஸ் வந்து நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு படம் வந்து நான் கரெக்டாக பார்த்து எடுக்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு நல்லா இருக்கா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணாதாங்க எனக்கு தெரியும் நல்லா இருக்கா. கமெண்ட்டே பண்ண மாட்டீங்க. கமெண்ட் பண்ணலன்னு எனக்கு தெரியாது, எனக்கு நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க, உங்கள் தாட்ஸ் என்னென்னு எனக்கு தெரியாது. பக்கத்து வீட்டு இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் அவங்களுக்கு கால் பண்ணி படம் எப்படா இருக்கான் உங்கள்கிட்ட நான் எப்படி கேட்குறது? உங்கள்கிட்ட புது புது கதைகள் இருந்தால் அது என்கிட்ட தாங்க. அதை ஆனிமேஷனில் பண்ணுறதா இல்லை ரியாலிட்டியில் பண்ணுறதான்னு நீங்கள் சொல்லுங்கள். ரியாலிட்டினால் அதாவது நாங்கள் நடிக்கிறது. உங்கள்கிட்ட கதைகள் எதாவது இருந்தால், ஸ்கிரிப்ட்ஸு, புது கதைகள், புது கான்செப்ட்ஸ், இப்படி பண்ணுங்க ப்ரோ அப்போ தான் கரெக்டாக வரும், இப்படி பண்ணுங்க ப்ரோ அப்போ தான் கரெக்டாக வரும் அப்படின்னா நினச்சிங்கன்னா சொல்லுங்கள். அதை நான் எப்படி எடுக்கிறதுன்றது நான் யோசிக்கிறேன். திருப்பி சொல்கிறேன், கீழே லைக் பட்டனெலாம் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நீங்கள் பார்த்துட்டு எனக்கு தெரியும். கீழே ஷேர் ஆப்ஷன் இருக்கும், அப்படி கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோஸை. அப்புறம் கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணால் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் சொல்லியிருப்பேன், மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் இதை ட்ரை பண்ண நல்லா இருக்கா இல்லையான்னு தெரியும். பாய் எனது நண்பா நண்பி எல்லாருக்கும், பாய் பாய்.